அனைவருக்கும் வணக்கம். இன்று நீண்ட காலமாக இயற்கை முறையில் விவசாயம் செய்தவர்கள் நல்லவங்க ஐயாதான் சந்திக்கணும். அதவற்றிலே பாரம்பரிய முறைப்படி செய்தவர் என்றால் விவசாயம். முதல்ல இந்த விவசாயத்தை பொறுத்தமட்டில் எல்லாருமே விவசாயம் செய்யணும் இல்லையா? ஆனால் விவசாயம் செய்கிறதோ ஒவ்வொரு ரகங்கள் இருக்குது, பாரம்பரிய முறையான இருக்குது. அது நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுவதாக இருக்கும். உண்மையான விவசாயம் செய்கிறது பார்க்கறதே பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இயற்கை விவசாயத்திற்கும் இயற்கை இல்லாத விவசாயத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இது பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போவோம். இது 40 பரப்பு. என்னுடைய தகப்பனாயிட்ட காணிதான். இது 40 பரப்பு. இதுகள் தனிக்கிணறுன்னு இருக்குது. இந்த கிணறு தண்ணி வத்தா கிணறு, ரெண்டு மிஷின் போட்டாலும் வத்தாது. இது வந்து பெரிய இளங்கலை நின்று சொல்கிறார். இந்த நெல் இது பெரிசாக இருக்கும், குமி சிவப்பாக இருக்கும், அரிசியும் நல்ல சிவப்பாக இருக்கும். முருங்கையில் இந்த சத்து இதில் இருக்கு. இது நோயம்பரா எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு இயற்கை விவசாயி. என்னுடைய பரம்பரை, நான் இப்போ 2வது பரம்பரை. என்னுடைய தகப்பனாரும் ஒரு இயற்கை விவசாயி தான். நான் அதை பின்பற்றி தான் நான் இப்போ இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்போ நெல் செய்து கொண்டிருக்கோம். இந்த நெல் நான் இயற்கையாக நடுகை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த முறை ஒரு நோய் தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. அது தனகாலமாக இல்லாது இருந்தது. இப்பொழுது அந்த நோய் கூடுதலாக ஏற்பட்டிருக்கு. வேறு வேறு பிரதேசங்களில் கூட அழிவு ஏற்படுத்தி விட்டது. எங்கெந்த பிரதேசத்தில் இப்போ தான் அது தொடங்கி இருக்கின்றது. அது மடித்து கட்டி நோயின்னு சொல்வது, மற்றது கபில நிற தட்டு நோய், கண்டை உறிஞ்சி கொடுக்குற நோய். இந்த தாக்கம் காரணமாக இன்னொரு விளைச்சல் பாதிக்கப்பட போகிறது. அதுக்கு மாற்று வழிகள் நோய் எதிர்ப்பு மீட்புடன் தான் பாதிக்க வேணும். ஆனால் நான் செய்கிற முறை வித்தியாசமானது. என்னுடைய முறையில் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்துக்கு இந்த நோய் தாக்கம் சற்று குறைவாயிருக்கின்றது. அது எங்களுடைய இயற்கையினுடைய எதிர்ப்பு நிற்புடன் இருக்கிறபடியால் எங்களுக்கு அது இந்த தாக்கம் குறைவாயிருக்கின்றது. மற்றது இந்த எங்கள்ட இயற்கை விவசாயத்தில் நான் பாதிக்கிறது வந்து இயற்கையாக நம்ம எங்கள்கிட்ட இருக்கிற நெல்லினங்களை தேர்வு செய்து அதன் மூலம் அதில் வடிகட்டி எடுக்கிறது. வடிகட்டி எடுக்கிறான்னா முதல் நெல்லை இதை நெல் தேர்வு செய்கிறேன். இதை நெல் தேர்வு செய்கிற முறை வித்தியாசமானது. முதல் தண்ணியில் கழுவி அது இந்த அரை வயிறு வெளியில் எடுத்து போட்டு பிறகு உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு சொறிவான உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு அந்த அரை வயிறு மிச்சத்தை எடுத்து முடிஞ்சால் பிறகு சாணாகவும் எங்கள் அந்த மாட்டுச்சரத்தையும் கலந்து ஒரு நாள் ஊற வச்சு அந்த கருவேக்குள்ள ஊற விட்டுட்டு ஒரு நாள் வடியை விட்டுட்டு கொண்ட வயலுக்குள்ள வைக்கணும். இப்படி செய்யக்குள்ள அதனுடைய எதிர்ப்பு சக்தி கூட வரும், முளத்திறனும் கூட இருக்கும். அப்போ இதை செய்கிறதால எனக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கூட ஏற்பட்டுருக்கு இந்த வயலில். அதை விட நாங்கள் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட சிவாறு செய்யப்பட்ட இனத்தை விட்டு நம்முடைய பழைய பாரம்பரிய இனங்களை தான் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாரம்பரிய இனங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுனது, ஆனால் சற்று விளைச்சல் குறைவானது. இந்த நெல்லிலே ஒரு தன்மை இருக்கு என்னென்று கேட்டால், பெரிய நெல், சத்து கூடு நெல், நாட்டத்து கூடுனது, புரோட்டீன் கூடுனது, அதை விட நோய் எதிர்ப்பு சக்தியை கூடுனது. அதை விட சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாக இருக்கும். கஞ்சி குடித்தாலே வெறும் கஞ்சி குடிக்கலாம், சோறு வெறும் சோறே சாப்பிடலாம். அதுக்கு அரிய தேவை சாப்பிட்றதுக்கும் நல்லா மென்மையாக இருக்க மாதிரி சிதம்பரமாக இருக்கும். இயற்கை பத்தில் வந்து நெல் மட்டும் தான் செய்யலாமா, எல்லா விவசாயம் செய்யுமா? எல்லா பயிரும் செய்யலாம். அது எங்களுடைய முதல் முக்கியமானது இயற்கை பத்தலை என்ற சமன் வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கிற இலை குலை தலை எல்லாத்தையும் வெட்டி சின்ன சின்ன வெட்டி குப்பையில் போட்டுட்டு அதுக்கு மேலே சாணத்தை போடணும், அதுக்கு மேலே அடுத்த குழையை பெறவணும், அதுக்கு மேலே வேறு கஞ்சலை போடணும், அதுக்கு மேலே சாம்பலை போடணும். இந்த 5 படையை அடுக்கினா பிறகு புற ஒரு 2 கிராம் நேரம் புறம் மற்ற பக்கம் விரட்டி விடும். திருப்பி விரட்டி விட்டுட்டு புற ஒரு 2 கிராம் நேரம் மற்ற பக்கம் விரட்டி விடும். இதை அப்படியே விரட்டி போட்டு ஒரு கருப்பு துணியால் ஒரு சீலையால் மூடி ஒரு 3 கிழமை வச்சுட்டால் அது பசலி ஓட்டு. இப்போ அந்த அதிக பசலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட் குறைவாயிருக்கும், மண் தன்மை இருக்காது. கூடின கூட்டு பசலையில் கூடின மண்புழு இருக்குது. அதில் இப்போ இதுகளால் இதை கொண்ட வயலுக்குள்ளே போடையக்குள்ள வயலில் எங்களோட நல்ல கிருமிகள் வளரும், கெட்ட கிருமிகளை சாப்பிடும். கெட்ட கிருமிகள் அழிக்கப்படும், நல்ல கிருமி வளரும்.
இதால எங்களுக்கு அந்த வயல் நிலங்கள்ல நோய் இருக்கான். மற்றது இந்த விவசாயிகள் வந்து தங்களுடைய வித நெல்லை நேர்த்தி செய்து போடுற நல்ல வழி அது நெல்லு. மற்றது வெங்காயமும் செய்யலாம், நான் வெங்காயமும் செய்கின்றேன், வெங்காயம் செய்கின்றன், வாழை செய்கிறன், பூசணி செய்கிறன், மரவள்ளி செய்கின்றன், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் அந்த சரியான முறையில் பசல விநியோகம் செய்யப்பட வேண்டும். பசல விநியோகம் ஒரு பரப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு டெக்கருக்கு மேலே, ஒரு 10 பரப்புக்கு ஒரு டெக்கர் உதத்துக்கு மேலே நாங்கள் எரு போடுவோம். அப்போ எரு போட்டுட்டு பிறகு கொஞ்சம் பயிர் செழிப்பு குறைவுன்னு சொன்னால் பச்சை சாணத்தை கரைச்சி விட்டுவோம், தண்ணியில் பச்சை சாணத்தை கொண்டே கரைச்சி விட்டுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மாட்டுச்சலத்தை எடுத்து 15 லிட்டர் தண்ணியில் கரைஞ்சு கிளைக்கு சொல்லி அடைப்போம். இப்போ இதுகளால் செய்கிறபடியால் அந்த நோய் எதிர்ப்பு வந்து எங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, அந்த வகையில் வந்து இப்போ இயற்கை பசல் என்பது வந்து குறிப்பிட்ட ஒரு விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒன்றாக இருக்கும். ஸோ வியாபார நோக்கத்தோடு செய்வதற்கு வந்து பெரிய விவசாயம் நீண்ட விவசாயம் இதை நம்ம நிறைய செய்ய வேண்டியிருந்தால் இயற்கை பசலுக்கு எவ்வாறு வாழ்க்கை அதுக்கு அவர் அப்படியாண்டா அவர் ஒரு பெரிய மாட்டு பண்ணையை வச்சிருக்கணும், இல்லாட்டி வெளியில இருந்து இயற்கை பசலை வாங்கி போடலாம். வெளியில இருந்து இயற்கை பசலை வாங்கலாம், இப்போ நிறுவனங்கள் இருக்குது வாங்கி போடலாம். இப்போ அது செய்ய முடியாமல் அண்டில்ல, இந்த செய்கிறது கொஞ்சம் இப்போ பெரிய அளவில் இயற்கை பசலை போட வழி கிடையாது, கொஞ்சம் சில கூடும். கிட்டத்தட்ட நீங்கள் நீண்ட காலமாக விவசாயம் செய்கிறீங்க, அந்த விவசாயத்தோடு சம்மந்தப்பட்ட இனி வரும் தலைமுறைகள் எவ்வாறு ஈடுபாடு? இப்பத்தே தலைமுறைகள் வந்து அந்த அதாவது விவசாயம் செய்கிறது விருப்பமில்லாத தலைமுறை போயிருக்கு. இப்பத்தே தலைமுறை வந்து விவசாயி என்றால் ஏதோ கழிவாண்டு நினைத்து கொண்டு தினம். ஆனால் விவசாயி இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. அந்த நவீன விவசாயம் செய்யத்தான் நங்கண்ட இளைஞர்கள் முன்வருவர்களுடைய பழம முறை விவசாயத்தை செய்கிறதுக்கு அவர் தயாரில்லை. இந்த நெல் வந்து பெரிய இளங்கலின்னு சொல்கிறது, இது கிட்டத்தட்ட 4.5 அடிக்கு வளரும். இது இந்த காலம் வந்து 4.5 மாறும். இது வெள்ளம் அதுகள் எல்லாத்தையும் நோய் தாக்கம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சாமான். இது இயற்கையிலேயே நாங்கள் வளரக்கூடிய சாமான், இதுக்கு உரமோ வேறு ஒரு பசலையோ நாங்கள் பாதிக்கவே இல்லை. இது வந்து பெரிய இளங்கலன் என்று சொல்கிறார். இந்த நெல் இது திகிசாக இருக்கும், குமி சுவப்பாக இருக்கும், அரிசியும் நல்ல சுவப்பாக இருக்கும், உடைக்கு திருட்டேக்கெல்லாம் உடையாது, மூணு அரிசியாக வரும். இதனுடைய சத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்றத்து கூடின சாமான், நாற்றத்து கூட தவிட்டு தவிட்டு சத்து கூட நாற்றத்து கூட மற்றது அரிசியும் வந்து மென்மையாக இருக்கும். இப்போ சோறை பார்த்தா சோறு பெரிய சோறாக இருக்கும், சம்பாசியை போல் 4 மடங்கு இருக்கும் சோறு. இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இதுக்கு பெரிய கறிகள் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இது கஞ்சி வச்சு கொடுத்தாலே கஞ்சியும் நல்ல சத்தாக இருக்கும், இந்த அரிசியினுடைய கஞ்சி சத்து நல்லா இருக்கும். இப்போ இது தான் முந்தைய இயற்கையிலிருந்து நாங்கள்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்து எங்களோட மூதாதையர் பயன்படுத்தினது. இதை நான் கைவிடாமல் தொடர்ந்து பாவித்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட இருக்கின்றது. எந்த காலமும் நாங்கள் அடிவில்லாமல் ஒரு வாரம் விளையில் என்று சொல்ல மாட்டோம், விளைவு கூடு குறையலாம், ஆனால் அழிவண்டு இல்லை, முழு அழிவண்டு ஏற்படாது. இதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது காரணம், முக்கிய காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி. அடுத்தது எங்களை தீர் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இதே நெல்லையா இது பண்டி நெல், இது பண்டி நெல்லைன்னா இந்தியாவிலேருந்து கொண்டுறப்பட்டது. இந்த ஒன்று இங்கே தெரியுது. இது என்ன செய்யுமாண்டா இப்படியே நின்று கதிர் வரும், ஒரு வெள்ளை கதிர் மாதிரி வரும், வந்ததுன்னா அது முத்தம் வந்து கீழே கொண்டு போகும். இந்த நெல்ல அரிசி இருக்காது, ரம்மி அரிசி இருக்கும், ஆனால் அது நிலத்தில் கொண்டு வந்து நல்ல வாழையே விளையும், அதுக்கு ஒரு வரப்பிரசாந்தம் நிலத்திலேயே கடந்து விளையும், அடுத்த முறையும் பெரியது. அப்போ இதை அழிக்கிறது பெரிய ஒரு சிரமமான நெல் மாதிரி தான் நிற்கும். நெல்லுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க சின்ன ஒரு வித்தியாசம், வெள்ளை இருக்கும், தண்டு பச்சையாக இருக்கும், இந்த தண்டு ஊரில் இருக்கும். அது இந்த நெல் நெல்லுன்னு எப்படி காரணம், இது நெல் இதுக்கும் இதுக்கும் கன வித்தியாசம் இருக்கும், அந்த ரெண்டையும் காரணம் ரெண்டுக்கும் அந்த கலரம் வித்தியாசம் இருக்கு, கலரம் வித்தியாசம் இருக்கும், அந்த உருண்டை தன்மை இருக்கும், அந்த உருண்டை இது சப்ப தன்மை இருக்கும். இதுதான் ரெண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இது பார்க்க தெரியும், ஆனால் இதை வடிவாக போட்டோ காட்டும் கனவருக்கு அந்த பண்டி நிலையதுன்னு தெரியாது. இது நெல் இங்கே அழைக்கிற நெல், அந்த அழைக்கிற பண்டி. அப்போ இது கொஞ்சம் மறந்துதான்டா என்ன செய்யமாட்டா, இதில் ஒவ்வொரு இலைகளும் ஒரு மட்டம் இருக்கு, ஒவ்வொரு மட்டம் வந்து ஒரு மரமாக நினைக்குது. கொஞ்சம் காலத்தில் பார்த்தா இந்த ஒரு இதில் 15 மரம் மேற்கு எல்லாம் கிழக்கில் வந்து வந்து ஒரு கதிர் தேமரம் கதிர் வேற பக்கத்தில் எல்லாம் கதிர். இப்போ எல்லாம் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தா இந்த நெல் தெரியாது, பண்டி தான்